பொதுத்துறை வங்கிகளின் செயல்பாடுகள் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் நிதி சேவைகள் துறை செயலாளர் விவேக் ஜோஷி, புதிய செயலாளராக பொறுப்பேற்கும் எம் நாகராஜு மற்றும் பொதுத்துறை வங்கிகளின் தலைமை செயல் அதிகாரிகள், நிதி சேவைகள் துறையின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வங்கிகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும், பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த நிதி நிறுவனங்கள் அமல்படுத்த வேண்டிய பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், டிஜிட்டல் பண பரிமாற்றம், இணையவழி குற்ற தடுப்பு, டிஜிட்டல் பாதுகாப்பு, வைப்புத்தொகை வளர்ச்சி, கடன் மற்றும் வைப்பு விகிதம் உள்ளிட்ட அம்சங்களும் இந்த ஆலோசனையில் இடம்பெற்றன. மத்திய நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் மீண்டும் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக இந்த ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டுள்ளார்.